என்னோட பேர் சரவணன். நான் பவானி ஈரோட்டிச்சுட்டு இருக்கேன். நான் ஏஎல்பிக்கு வந்தது எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியரா ஒரு 23 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கிங் ஸ்லாட் டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலையில 8 மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த சோசியல் மீடியாவில் போகக்கூடிய எதையுமே என்னால் பார்க்க முடியாது. நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னோட மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன நிகழ்வுகளாக இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1 ஹவர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 9:05 போல் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்குறப்ப வந்து, ஃபஸ்ட்டு ஏஎல்பியில் வந்து ராஜேஷ் சாரும் நம்ம சாந்தகுமார் சாரும் கொடுத்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ரெண்டாவது கிளிப்பும் ஏஎல்பிலேயே போட்டு காமிச்சாங்க. ரெண்டாவது கிளிப் கூட ஏஎல்பிலேருந்து வருதுன்னு பாக்குறப்ப மூணாவது கிளிப்பு, நாலாவது கிளிப்பு, அஞ்சாவது கிளிப்னு சொல்லிட்டு ஒரு 1 hour 30 minutes வந்து ஏஎல்பி சம்பந்தப்பட்ட வீடியோஸா நீ போட்டு காமிச்சிட்டே வந்தாங்க. அதை முடிக்கும் பொழுதே நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண விஷயம், சரி இதில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கான மெயின் காரணம் என்னோட மனைவி தான். இப்படிதான் நான் ஏஎல்பிக்குள்ள வந்த விஷயம். அன்னைக்கு 10:23 நைட்டு சாந்தகுமார் சார் ஃபோன் பண்றேன், இமீடியட்டா எடுக்கிறாரு. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கிறேன், சார் இதுமாரி நான் சரவணன் இமாரி பவான்லேருந்து ஃபோன் பண்ணுங்க, இந்த ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த செகண்டே வந்து வேகமா நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது, இன்ஃபர்மேஷன் அனுப்புனாரு, அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்படிதான் நான் ஏஎல்பிக்குள்ள வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த நாள் 1.5 மணி நேரம் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் டீச்சர்ஸ் பத்தி நான் இங்க சொல்லணும், கண்டிப்பா அதை பதிவு பண்ணியே ஆகணும். இந்த டீச்சர்ஸ் பத்தி நான் 24th பேட்ச், 23rd பேட்சுக்கும் தெரியும். நான் வந்து என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, அந்த அப்கமிங் பேட்சுக்கு நான் இந்த செய்தியை கொண்டு போக விரும்புறேன். நண்பர்களே, டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆளும் மணிமணியா வந்து சேர்ந்திருக்காங்க. போன ஜென்மத்துல ஏதாவது கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணிருந்தாதான் இதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க மனசுல எந்த கேள்வியுமே உங்களுக்கு தேவையில்லை. புதுசா வர்ற பேட்சுக்கு நான் சொல்லப்படுற விஷயம், எந்த கேள்வியுமே தேவையில்லை. இந்த 15 நாள்ல ஜோதிடம் பலன் சொல்ல முடியுமா, அந்த கேள்வியே உங்களுக்கு தேவையில்லை. அது எல்லாமே நடக்குது. இங்க டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பெஞ்சுக்கு, ஏன்னா நான் ஒரு 22 வருஷமா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால லாஸ்ட் பெஞ்சில உள்ள ஸ்டூடெண்ட்டை கேர் பண்ண டீச்சர்ஸா அமைஞ்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களையும் கவனிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பேசாம சும்மா இருக்காங்களோ அவங்களுக்கு டைரக்டா போன் பண்ணிடுறாங்க, நீங்க ஏன் பேசுறது இல்லை. சாந்தகுமார் சார் வந்து நிறைய போன் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் பேசுறது இல்லை, பேசுங்க, பேச பேசதான் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சிங் கிளாஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பொறுமையா நிதானமா, ஒரு தடவைக்கு 2 தடவை நிதானமா சொல்லித்தராங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க என்ன அன்னைக்கு கிளாஸோ அந்த கிளாஸோட அந்த கோர் ஏரியா வந்து கரெக்டா கொண்டு போய் ஸ்டூடெண்ட்டை சேர்க்கிற விஷயத்துல ரொம்ப மெனக்கடுறாங்க. ஸோ டீச்சர்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டீங்க, எந்த விதமான கேள்வியுமே மனசுல இல்லாம டீச்சர்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டாலே அவங்க கரெக்டா கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்லாம் ஐயாவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டீச்சர்ஸ் கையை விட்டாலும் டீச்சர்ஸ் வந்து உங்களை விடவே மாட்டாங்க. தெளிய வச்சு அடிச்சு தெளிவாக்கி தான் உங்களை அனுப்புறாங்க டீச்சர்ஸ். அதனால வந்து வர்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, யூ ஆர் பிளஸ்ட், ரொம்ப பிளஸ்ட். இதை மாதிரி ஒரு டீச்சர் குரூப் எந்த கிளாஸை சொல்லணும், எந்த கிளாஸை விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எதையுமே சொல்ல முடியாது. ஒரு ஒரு கிளாஸும் பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும். ஸோ ஏஎல்பினா அது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. மனசுல எந்த விதமான கேள்வியும் இல்லாம டைரக்டா நீங்க வந்து இதுல வந்து சேரலாம். நாங்களாம் வந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா பாண்டா கரடி மாதிரி, வெறும் பாண்டா கரடி மாதிரி உள்ள வந்தோம். இப்ப ஆஸ்ட்ராலஜி ஃபீல்ட்ல குங்ஃபு பாண்டா மாதிரி மாறி இருக்கும். ஏதோ தப்பு தவறுலாம் பேசி டீச்சர்ஸ் எல்லாம் அப்பப்பி புரிய வச்சு தெளிவா இப்ப ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க நம்பி உள்ளவர்லாம் உங்களுக்கு புரிய வச்சுதான் அவங்க வெளியிலேயே அனுப்புறாங்க. அடுத்து என்னோட மென்டர் பத்தி நான் பேசியா அப்படின்னு, என்னோட மென்டர் வந்து சார் சாந்தகுமார் சார். இந்த ஹோம்ஒர்க் வந்து எந்த டைம்ல அனுப்புனாலும் அடுத்த செகண்ட் டிக் மார்க் வந்துடும். சரி பாத்துட்டாரு என்ன சொல்ல போறாருன்னா, அடுத்த 5 நிமிஷம் வந்து ஃபீட்பேக் வந்துடும், இது ரைட்டு, இது தப்பு, இதை மாத்துங்க, நல்லா இருந்துச்சுன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணிப்பாரு. அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப பிளஸ்டு. எனக்கு வந்து மென்ட்ரா சாந்தகுமார் சார் கிடைச்சதுக்கு, எல்லா ஆங்கிள்லயும் கரெக்டா, தப்புன்னா அதை தப்புங்கிறத கரெக்டா சுட்டி காட்டி, இது வந்து தப்பு, இதை நீங்க மாத்துங்க, இதை இங்க செய்யுங்க அப்படிங்கறத வந்து
கரெக்டா கைட் பண்ணிட்டே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கைட் பண்ணிட்டே வந்தார். அதுக்கு நான் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் பத்தி நான் பேசணும். காரணம் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு ஜோதிட ஆர்வலர். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு மூணு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் கையில. இந்த மூணு சாஃப்ட்வேர் ஏன் வாங்கணும்னா, ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம தேடுற விஷயம் கிடைக்கும், ஃபுல்லா கிடைக்காது. ஸோ இன்னொரு ஒரு சாஃப்ட்வேர் நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கும். அதுல தேடுறப்ப அதுல கிடைக்காது, இன்னொரு ஒரு சாஃப்ட்வேர் பத்தி போக வேண்டியிருக்கும். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு விஞ்ஞானி இருப்பாங்க, டைம் மிஷின் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஏறுவாரு, ஏறி நேரம் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணுவாரு, அதுக்குள்ள ஏறுவாரு நேரம் ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணுவாரு. இது மாதிரி நான் வந்து சாஃப்ட்வேர்னே இப்போ நான் மைண்ட்ல கொண்டு போவேன், ஏஎல்பி டைம் மிஷின். இதுல நீங்க ஏறி உக்காந்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டுக்கும் டிராவல் பண்ணி உங்களை பார்க்கும், ஃபியூச்சருக்கும் டிராவல் பண்ணி உங்களை பார்க்கும். அப்படிப்பட்ட விஷயம் தான் ஐயாட்ட ரிக்வஸ்ட் பண்றது. சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லாம டைம் மிஷின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல எல்லா விதமான விஷயமும் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பழைய சாஃப்ட்வேர், நான் பேர் சொல்ல விரும்பல, இந்த பழைய சாஃப்ட்வேர்ஸ் எதையுமே ரெஃபர் பண்றதுல இந்த ஒன்னே ஒன்று மட்டும் ரெஃபர் பண்ற அவ்வளவு துல்லியமா இருக்கு. இதோட பிளஸ் என்னன்னா, பாஸ்டுக்கும் போகலாம் ஃபியூச்சருக்கும் போகலாங்கிறதான் இதோட பெரிய பிளஸ். அப்புறம் துல்லியம், கணிதம் அப்படிங்கிறது எங்கேயுமே தேவையில்லை அப்படின்னு நான் வந்து நம்ம சக நண்பர்கள்ட்ட வந்து நான் வந்து ரிக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்லுவேன். ஏற்கனவே நான் ஒரு மூணு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்றேன், டிலேவே பண்ணாம இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த சாஃப்ட்வேர். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கு. ஏஎல்பியை வந்து ரொம்ப, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க், டக்குன்னு நீங்க உள்ள வந்து அழகா நீங்க வந்து கத்துக்கிட்டு பலன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து கம்பல்சரியா பர்ச்சேஸ் பண்ணணும். சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு இப்ப நான் வந்து ஐயாவோட புக்ஸ் வந்து நாலு புக்ஸ் வாங்கியிருக்கேன், நான் ஒரு புக்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு. ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அந்த புக்கை படிக்கிறப்ப அவ்வளோ அற்புதமா புரியுது. எவ்வளோ கேர் எடுத்து ஜோதிடம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு அழகா கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்கறதுக்காக ஐயா எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த புக்லையும் தெரியும். அந்த கடுமையான உழைப்பு வந்து அந்த புக்லையும் தெரியும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப பர்ச்சேஸ் பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனம். அப்பதான் கோர்ஸோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியும். நிறைய நிகழ்வுகளை அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஐயாவை பத்தி நான் பேசியாகணும். ஐயாவை பத்தி பேசணும் அப்படின்னா, அனுபவத்தால் விளைந்த அறிவுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அறிவால் விளைந்த அனுபவம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் முழு உதாரணமா ஐயா தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிரசன்ஸ் எப்படின்னா, ஒன்னஸ் வித் ஹையர் ஃபைனல், ஃபைனல் ஹையர்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு உங்க பிரசன்ஸ். அவங்க அவரை பத்தி நான் திங்க் பண்ணி பாக்குறப்ப, இந்த ஏஎல்பி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அதை விட கஷ்டம் வந்து அந்த ஏஎல்பிய மக்கள்கிட்ட போய் சொல்றப்ப, பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்து இதை வந்து அவங்க ரிசீவ் பண்றப்ப எந்த அளவுக்கு ஐயாவுக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஊக்கம் அளிக்காம இவரை மேலே விடாம, மேல வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாங்கிற விஷயம் செஞ்சிருப்பாங்க. எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த லெவல அவர் ரீச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறப்ப, இவர் வந்து குருவா கிடைச்சதுக்கு இங்க உள்ள அத்தனை பேருமே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா வந்து எதிர்த்தன்மை இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னா, இவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம இந்த ஜோதிட கலையை வளர்த்து எல்லா லெவல்லையும் கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு ஒர்க் பண்ற அந்த ஸ்பிரிட்டு, கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும், கிளாஸோட வைப் ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி போயிட்டு நல்லா போயிட்டு ஐயா கிளாஸ்ல என்ட்ரி ஆகணும், அதோட வைப் வேற மாதிரி. ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் அவர் வந்து சரியா போதுங்க நாளைக்கு பார்க்கலாம் நல்லா படிங்க நன்றியா நல்லதையா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதெல்லாம் கேட்டாதான் கிளாஸ் விட்டு போகணுங்கிற எண்ணமே வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயங்கள் நிறைய நடந்து நிறைய நான் சொல்லிட்டே போவேன். மற்றவங்க டைம் நான் எடுக்க விரும்பல. இப்ப இங்க இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த வகையில மாறியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து காலை எந்திரிக்கிற நேரம், அலாரம் அடிக்கிறது மூடி எந்திரிச்சிட்டு இருக்கேன். பயோ கிளாக்கே அப்படி செட் ஆகி போச்சு. 3:30 அலாரம், 3:45 அலாரத்தை ஆஃப் பண்ற அளவுக்கு ஆயாச்சு. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் இந்த கர்மா தேதி. இப்போ நான் வந்து இந்த கர்மா தியரியை ஃபாலோ பண்ணுறேன், என்னோட ஒய்ஃப் கர்மா தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க, என் சன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த கர்மா தியரியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு என்னோட நம்பிக்கை இதில் எப்படி இருக்கு, ஒரு ஜாதகத்தை கொடுத்தா முழுசாக என்னால் அனலைஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னா 100% அனலைஸ் பண்ண முடியும். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு. ஸோ என்னால் சொல்ல முடியும், பல வருடங்களா உள்ள ஜோதிடர்களை விட நல்லாவே தெளிவா
ஷார்ப்பா துல்லியமா என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல, 100% உறுதியா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான ஒரு வகுப்பு, அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி என்ன கோரோ அந்த கோரை போய் கை காமிச்சிட்டாங்க. என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்க 23rd batch 24th batch அப்படியே உள்ள வந்துட்டோம், உங்க எல்லாரோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து 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 வந்து பேசிக் முடிக்க போறோம், அப்படியே எங்களை வந்து உயர்நிலை அதுக்கு மேல உள்ள லெவல்ல நீங்க தான் கொண்டு போய் எங்களை வந்து இந்த ஜோதிட உலகில் ஒரு முக்கியமான ஒரு தூணா நிப்பாட்டும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு அளித்த சாந்தகுமார் சாயி அவர் அவருக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்ல தேங்க்யூ. ஒரு தடவை என்னோட நண்பர் ஒரு ஜோதிடர் அவரை மீட் பண்றப்ப அவர் வந்து இந்த ஜோதிடம் கத்துக்கிட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை மீட் பண்றப்ப அவர் வந்து ஒரு ஜோதிடம் வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காரு. நான் உள்ள போய் உட்கார வாய்ப்பு கிடைக்குது, நான் உள்ள போய் உட்கார்றேன். பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க கேட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் கேட்கிறாங்க. பையன் வந்து +2 முடிச்சாங்க, என்ன கோர்ஸ் சேர்க்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம், எது எடுத்தா அவங்களுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இயர்ஸா வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டான ப்ரெடிஷனுக்கே வர முடியும், நான் அப்படியே உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருக்கேன், கரெக்டான ப்ரெடிஷனுக்கே வர முடியும். அதே இது வந்து அதே கேள்வி நம்மகிட்ட வந்து அவர்கிட்ட வர்றப்ப நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த டேட்டா பார்த்து டைமா பார்த்து பிளேஸா பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இதில் உட்காந்து பார்த்து நான் திரும்பி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதை மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்தாங்க, ஒரு வீடு கட்ட முடியுமா, இந்த வீடு கட்டினா சக்சஸ்ஃபுல்லா வருமானு கேட்டாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் வந்து கட்டலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரியே தான் தெளிவில்லாத ஒரு பதில் இருந்துச்சு. பட் இப்ப நம்ம அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், நான் தெரிஞ்சவங்களும் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து பாக்குறப்ப நம்மளால இவ்வளவு ஷார்ப்பா சொல்ல முடியும், ஏ வந்து இதுக்கு வந்து இவ்வளவு டைம் எடுத்து வர்றவங்களுக்கு, அதாவது ஒரு விஷயம் நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறப்ப வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் தேடி வராங்க. தேடி வரும்பொழுது அவங்களுக்கு வேண்டியதை கரெக்டா கொடுக்க முடிகிற ஒரு விஷயம் தான் இந்த ஏல். ஸோ ஏஎல்பியை பத்தி நான் சொல்றதா, இங்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ வெளியில இருந்து 15 நாள்ல பண்ண முடியுமா, நான் வந்து சேரும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்ன விஷயங்கள் 15 நாள்ல பண்ண முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்ன விஷயம், அதுக்குதான் வாய்ப்பு இல்லை கமர்ஷியலா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்களோட ஜாதகம் எடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றப்ப என்ன இது இப்படி எல்லாம் போதா, இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் அந்த மத்த முறைக்கும் நம்ம முறைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தோம்னா, அந்த துல்லிதம் ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் இந்த துல்லிதத்தை நம்ம அடையக்கூடிய நேரம், ஒருத்தரை எடுத்து கணக்கு போட்டு கணக்குல குழம்பி தவறா போய் நம்ம சாப்பிட்டு எடுக்கிறோம் பாக்குறோம், பார்த்து அடுத்த 10th செகண்டும் ரெண்டாவது அதிபதியா இங்க இருக்காரா, என்ன என்ன படிக்கலாம் ஏது பண்ணலாம் சொல்லி இமீடியட்டா படப்படப்படன்னு சொல்ல முடியுது. மத்தவங்க பாக்குறவங்க நம்மளை ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னது இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு ஈல்டு இவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படிங்கிற மத்த முறைக்கும் நமக்கு என்னன்னா, இந்த லக்னம் நகருது அப்படின்னு சொல்ற விஷயமே வந்து இனிமே உலகம் ஏத்துட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. காரணம் என்னன்னா, பாரம்பரியத்திலே நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கும், லக்னம் மாறுதுங்கிறது இனிமே ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல வந்து அடுத்த லெவல் போக முடியும். இனிமே ஃபியூச்சர் ஜோதிடத்தோட ஃபியூச்சர் இனிமே அப்படின்னா அது ALPயா தான் இருக்கும். அதுக்கு முன்னோடி அப்படின்னா நம்ம ஐயாவை தான் நம்ம சொல்லி ஆகும். இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் டைம் கிடைக்கிறப்ப நான் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பகிர்ந்து விரும்புறேன், நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். முதல் விஷயம் வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு. நான் மெயினா இந்த கிளாஸ்க்கு வந்து எனக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் ஒரு டேர்ம் என்ன, நீங்க கூட சொன்னீங்க அந்த டேர்மை, அதை நான் சொல்ல விரும்புறேன். அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். நீங்க கூட அதை உதாரணமா சொன்னீங்க, ஒரு தேங்காய் தேங்காய்க்குள்ள உள்ள அந்த பருப்பு பிளஸ் அந்த ஓடு எப்படி அட்டாச் ஆகாம இருக்கோ அது மாதிரி, அது வந்து மிகப்பெரிய செய்தி சார், மிகப்பெரிய செய்தி நம்ம லைஃப்ல வந்து கரெக்டா போறதுக்கு மிகப்பெரிய செய்தி. இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு உள்நோக்கி பாக்குறது அப்படிங்கிறது வந்து இங்க வந்துதான் ஆரம்பிச்சு. ஐஎம் அட் 51ங்க, இந்த 51 வரைக்கும் நான் வந்து நிறைய வருடங்கள் வந்து ஜோதிடத்துறையில ஆர்வலராகவும் பேசிட்டு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த கிளாரிட்டி இங்க வந்தா கிடைச்சது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஈல்ட வந்து இந்த கிளாரிட்டியை வந்து நான் மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தோ இன்ட்ராஸ்பெக்ஷனோ நிறைய கிடைச்சிருக்கு சார். நிறைய வகையில மன ரீதியா, எண்ணங்கள் ரீதியா, பார்வைகள் ரீதியா, குறிப்பா வார்த்தை ரீதியா,
எந்த வார்த்தைய பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஐயா கோபம் கூட நல்லதையா பாக்கலாம், நல்லதையா பாக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கூட அந்த நல்ல வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைம் சென்ஸ் ரொம்ப வந்துருக்கு. ஐயா ஒற்று பேசுறப்ப சொல்றாங்க, நீங்க என்கிட்ட நீங்க ரொம்ப நேரம் தேவையில்லாம பேசுனீங்கன்னா நான் ரொம்ப நேரம் உட்காந்து உங்கள்ட்ட கேட்டே இருப்பேன், ஆனா திரும்ப வந்து உங்களுக்கு நான் டைமே அலாட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், நம்ம டைமை ஒருத்தவங்க எடுத்துக்கும் பொழுது கொடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்றதே வந்து நம்ம தாங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போடலாம். அந்த அளவுக்கு வந்து அதான் ஒரு ஐ ஓப்பனரா அந்த செஷன் இருந்துச்சு. ஏஎல்பிங்கிறது ஜோதிடம் மட்டும் இல்லாமல் நான் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம் உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏஎல்பிக்குள்ள வாங்க, தேடி வாங்க. இந்த மனசுல எந்த கேள்வியுமே தேவையில்லை. 15 நாள்ல கத்துக்க முடியுமா, அதெல்லாம் விட மேல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க 15 நாள்ல ஜோதிடம் கத்துக்கிறீங்கிறது அசைக்க முடியாத உண்மை. துல்லிதமா பலன் சொல்றீங்க அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை. அட் த சேம் டைம் வந்து உங்க சோலுக்கான உங்க ஆத்மாவுக்கான செய்தி வந்து இங்க ஏஎல்பிக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களோட உயர்வு நோக்கி நீங்க கண்டிப்பா போக முடியும். இதை மிஸ் பண்ணீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு